அதனால் இன்றைக்கி நேராக நம்ம லைனுக்கு போயிடலாம். நேர்கள் லைனில் இருக்காங்க, மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலைனாலும் நம்ம இடையில வந்து இடைச்செருகலாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு காலர் வந்து லைனில் வந்துட்டார், கிட்டத்தட்ட அடித்தும் அதுவும் எண்டிங் ஆகிடுச்சு. இருங்க, அடுத்த கால் வரட்டும், அப்படியே நேராக போயிடலாம், லைனுக்கு போயிடலாம். அப்போது வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள். அப்பா, தீபாவளிக்கு சென்னை சில்க்ஸ்ல என்ன வாங்கலாம்? உனக்கு என்ன வேணும்? ஒரு பட்டு புடவை, சிம்பிளா அழகா ஒரு கியாதி சில்வர், அது போதும். அம்மாண்ணா, எப்பவுமே எனக்கு பிடிச்சதை தான் தீபாவளிக்கு வாங்கி கொடுத்துருக்க. இந்த வாட்டி எனக்கு பிடிச்சது. எனக்கு பட்டு புடவை தான் பிடிக்கும். கரெக்ட் கரெக்ட், விவாக பட்டு புடவை. ஓகேவா? மை பீஸ். அண்ணா, வாப்பா போலாம். சென்னை சில்க்ஸ்ல உனக்கு விட்டமின் ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் வாங்கலாம். உனக்கு என்ன வேணும்? ஒரு ஜீன்ஸ், ஒரு ஹெனி டுனிக் டாப். உங்களோட தாரக மந்திரம் என்ன? லேட்டஸ்ட் தான், எப்பவுமே பெஸ்ட். எப்பவுமே லேட்டஸ்ட்னா சென்னை சில்க்ஸ். அங்க லேட்டஸ்டா ஆதிரானி ஒன்னு மாதிரி ஒரு பட்டு கொடுக்கு. ஒன்னே ஒன்னு போதுமாட? பரவாயில்ல பாட்டி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. இது பொதுவாக பொதுவாக பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம மாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். பட் வந்து நம்ம வந்து பிரசன்னம்ங்கிறத வந்து உங்கள்கிட்ட இருந்து கேள்வி வந்ததுக்கப்புறம் நான் பதில் சொல்லணும். அதனால் எங்கள் பர்டிகுலராக ஒரு கேள்வி கேளுங்க பார்ப்போம். மறுபடியும் அதே வார்த்தையில் தான் நிற்கிறீங்க. ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இனி ஃபர்தரா வந்து ஹெல்த் எப்படி இருக்குங்கிறதா உங்களோட கேள்வி இல்லையா? ரைட். அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு வந்து, ஏன்னா நம்ம சுத்தி வளைச்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னாக்கும், அது இப்போ டிவி ப்ரோக்ராம் பண்றோம் இல்லையா, அந்த டைம் சேவ் ஆகணும்ல, அதுக்காக. எனவே லக்னத்துக்கு பத்துல வந்து கேது பகவான் வலுவா நிக்கிறார். பத்துல ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னு சொன்னான். அப்ப பத்துல சுபகிரகங்கள் இருந்தா கூட யோசிக்கலாம். ஸோ கேது பகவான்னு சொல்லக்கூடியது வந்து உள்ளதுலேயே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த சோடியாக் சிஸ்டம்னு எடுத்துட்டாலே கேதுவை தான் சொல்லுவாங்க. செய்யும் புந்தி தனக்கு அதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவர் பாம்பே வலிதுனா எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு கிரகம் பத்தில் இருக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு உடல் நலத்தை பற்றின பயம் இருக்குமே தவிர, ஆனால் வந்து ஆயுள் பலம் நல்லாயிருக்கு. ஏன்னா லக்னாதிபதி சூரியனாகி அவர் போய் ஆறாம் பாவத்தில் நிற்கிறார், பகை வீட்டில் நிற்கிறார். இயற்கை பாவரான சூரியன் வந்து ஆறில் போய் நிற்கிறது ஒரு வகையில் யோகம். காதலாராம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதுலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதளத்தவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான் நான் சிறப்பாக பிழைப்பார்னு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லாயிருக்கு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் இன்னும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், இடையில அப்பப்போ தொல்லைகள் வரப்போக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கு, ஆயுள் பலம் நல்லாயிருக்கு, பயப்பட வேண்டாம். வணக்கம். அப்போது கேட்குற நேயர்கள் வந்து பொதுவாக வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வியை கேட்டு வச்சிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு காலருக்காகவே பேசலாம். அதனால் குறிப்பிட்டாப்பில் கேள்வியை கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த நேருக்கு போகிறதுக்கு. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் சார், பாலசுரமணி. ம், 35 சார் வயசு. சரி, அதான் டைம் ரொம்ப என்ன கேள்வியை கேட்கலையே நீங்கள்? டைம் ஒர்க்கு எப்படி இருக்கும்? வேலைக்கு போகிறது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வேலைக்கு போய் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடம் மாறுறதுக்கான அமைப்பு இருக்குங்க. அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோவா இருக்காது. அதே மாதிரி ரிஷபத்தில் கேது உட்காந்துருக்கிறதுங்கிறதும், இப்போ கேது திசை நடக்கிறதுங்கிறதும், ஆறாம் இடத்துல வலுவாக நிற்கிறதுங்கிறதுனால வேலை செய்கிற இடம் மாறணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதுவும் மாறுறது வந்து ஃபேவரபிள் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது நல்லபடியான மாற்றமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடம் போகணுன்ற மாதிரியான அமைப்பும், போகிற இடம் வந்து ஒன்று சம்பளத்தில் கூடுதலாக இருக்கும்,
அல்லது பதவியில பதவியில கூடுதலானா ஆட்டோமேட்டிக்கா சம்பளத்திலேயே கூடுதல் வந்துடும் இல்லையா? அதனால என்னங்க நல்ல நல்ல நல்லபடியான மாற்றமா இருக்கும். ஆனா வந்து கண்டிப்பா நீங்க வேலை பார்க்குற இடம் மாறிடும். மேரேஜ் எப்பன்னு கேட்கணுமா? ரைட். இப்போ வயசு என்ன சொன்னீங்க? 35 தானே சொன்னீங்க? சார், எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு, எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இல்லையா? போயிட்டு வந்துட்டீங்களா? சார், நீங்கள் அவசியம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னாக்கும் உடனே உங்களுக்கு வந்து திருமணத்துக்கான அமைப்பு கைகூடணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. வரன் அமையிறது லேட்டாக அமையணும்னு இருக்கு. ஏன்னா ரெண்டு குண்டான சனீஸ்வரன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறனால ரெண்டு குண்டானவரோ அல்லது ஏழு குண்டான கிரகமோ உச்சம் பெற்ற நிலையில் நின்றுச்சுன்னா நிச்சயமாக 30 வயசை தாண்டி தான் மேரேஜுக்கான அமைப்பே வரும். அந்த வகையில் சனீஸ்வரன் வந்து மந்த நடையுடையவன் சொல்லுவாங்க. ராசி சக்கரத்தை வந்து 28 கால் நாளில் சுற்றி வரக்கூடிய சந்திரன் சுற்றுற அதே தூரத்தை சனீஸ்வரன் வந்து 30 வருஷத்துக்கு சுற்றுவார். அதனால் அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு குடும்பாதிபதியாக வர்றதுனால தான் லேட்டாக திருமணம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். ஆனால் நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மேற்கு திசையிலேருந்து வரணும் வரணும்னு அமைப்பு உண்டு. ஆணும் உண்டு, பொண்ணும் உண்டு. தாய் தகப்பனார் உள்ள இடத்துலேருந்து வரும். ஸோ குறை இல்லாத இடமா இருக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. இந்த 2012லேயே மேரேஜ் நடந்துடும். ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? சரி சரி, இப்போ மறுபடியும் பிரேக் வர மாதிரி. இல்லை இல்லை, அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறக்க தான் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே வரும். டெக்ஸ்டைல் மீன்ஸ் இன்னும் ஸ்பின்னிங் மில்லா? டெக்ஸ். ரைட் 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 ரைட். நான் டெக்ஸ்டைலுக்கு சொல்லிட்டு இருந்தேன். டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது என்னென்னா, குறிப்பாக இன்னும் கூட 2 வருஷத்துக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் சுக்கர தசை வருது. சுக்கரன் வரையில் லாபஸ்தானத்துக்குண்டான சுக்கரன் 3ஆம் இடத்தில் நிற்கிறார். அப்போ 3ஆம் இடத்தில் சுவர் முற்று பலனாயிரணோக்க 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 லட்சரும் தோன்றும் கர்ணபூசணம் சூடியிருப்பான் சுகமாகன்றான். சொந்தமாக தொழில் ஆரம்பித்து முன்னுக்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. ஆனால் இப்போ பண்ண முடியாது, அதுக்கு பொருளாதார வசதியும் இடம் கொடுக்காது. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு ஆள் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பண்ணுவீங்க, நல்லா வரும். நமஸ்காரம். நன்றி நன்றி. வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க. புரியல எனக்கு. சரி, எப்படி எப்படி மறுபடியும் சொல்லுங்க. சாரி, என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுறத. பரவாயில்ல, இன்னொரு உங்கள் கொஸ்டினை மட்டும் கேளுங்க. நீங்கள் பஸ் பாடியில் வேலை பார்க்குறீங்கிறது எனக்கு புரியறதா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இது மட்டும் உங்கள் கேள்வியை மட்டும் சொல்லுங்க. உங்கள் கேள்வியை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓ, கல்யாணம் எப்போன்னு கேக்குறீங்களா? அதில் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படி ஒரு க்வெஸ்சன் இருக்கா? சரி சரி சரி. இப்போ ஜோதிடத்தில் ஒரு தாத்பரியம்னு ஒன்று உண்டு. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா, முதல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் இருந்தால் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் சொல்கிறதுக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. மணிகண்ட கேரள ஜோதிடம்னு ஒரு புக்கில் முன்னாடி வந்து ப்ரீஃபேஸ் கொடுத்துருப்பான். அந்த ப்ரீஃபேஸில் என்ன கொடுத்துருக்கான்னா, ஜோசியம் வந்து உண்மையிலேயே மனம் வருந்தி வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு, அல்லது வந்து எதிர்காலத்தை பற்றின பயத்தில் வர்றவங்களுக்கு, அல்லது வந்து உடல்நலம் சரியில்லாமல் வர்றவங்களுக்கு, அல்லது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டு வர்றவங்களுக்கு உடனடியாக பதில் சொல்லணும், ஜோசியர் முடியாமல் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி ஒரு தர்மம் சொல்கிறான். அதே இதில் வந்து இந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து பதில் சொல்லாதீங்க அப்படின்னே சொல்லி சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் கேட்குறது வந்து லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து மேரேஜ் எப்படி நடக்குங்கிறத சொல்கிறேன். பட் அந்த பொண்ணு தான் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எனக்கு
அது என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லப்படாது. இருந்தாலும் வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடியவனுக்கு ஏழு குண்டானவனு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து 12 பாவத்தில் வலுவாக நிற்கிறார். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஒரு மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதை வந்து வீட்டில் ஒத்துக்கிறதுங்கிறது கடினமான செயல். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தான் மேரேஜ் பண்ணுவீங்கிற மாதிரியான அமைப்பு உங்கள் இதில் இருக்குது. சரியா, இப்போ அடுத்த நேருக்கு போயிடுவோம். வணக்கம், சொல்லுங்க. இல்ல மேசம் பரணி எல்லாம் இருக்கட்டும்ங்க, நம்ம ராசி பலன் சொல்லல. வயசு என்னன்னு மட்டும் சொல்லுங்க. யார் உங்களுக்கு தானா? உங்க தம்பிக்கு மேரேஜ் தடையாயிட்டே இருக்கு, எப்ப நடக்கும்? வயசு வந்து 33 அப்படித்தானே? சரி, தம்பிக்கு வந்து லக்னத்தில் செவ்வாய் உட்காந்து 7 சுக்கரன் நிற்கிறாரு. பிருகு சூத்திரத்தில் காரகோ பாவநாஸ்தின்னு சொல்கிறான். இந்த காரகோ பாவநாஸ்திக்கு வந்து ஏதாவது கோயில் குளம் போயிட்டு வர சொல்லியிருப்பாங்களே, போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு. ம், கடலுக்குள்ள நவகிரகத்தை பார்த்துட்டு வந்தீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு இந்த வருஷத்தில் மேரேஜ் முடிஞ்சிடணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. வரக்கூடிய வரன் வந்து கிழக்கு திசையிலேருந்து வரும் அல்லது தென்கிழக்கு திசையிலேருந்து வரும். இல்லை, நான் இன்னும் இதை முடிக்கவே இல்லையே. என் குவஸ்டினே அது, உங்கள் கேள்விக்கு பதில் வந்து நான் இன்னும் ப்ரீஃபாக சொல்லலான்னு நினச்சேன், நீங்கள் அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்க. ஜோசியர் வந்து அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போனாலும் கேட்குறவங்க வந்து திருப்பி சுருட்டி பிடிச்சி இழுத்து கேட்குறது இல்லையா? நீங்கள் உடனே அடுத்த கொஷினுக்கு ஜம்ப் ஆகிட்டீங்க. எனவே மொத்தத்தில் வந்து அவருக்கு மேரேஜுக்கான அமைப்பு 2012 மேரேஜ் முடியணும்னு அமைப்பு இருக்குது. கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையிலேருந்து வரணுன்ற மாதிரியான அமைப்பு, வரன் வர்றதுக்கான அம்சம். கூட பிறந்தவங்க 3 பேர் இருப்பாங்க. 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன் உள்ள வீடாக இருக்கும், இல்லாட்டி 2 பையன் ஒரு பொண்ணு உள்ள வீடாக இருக்கும். தாய் உள்ள இடமா இருக்கும், தகப்பனாரும் உள்ள இடமா இருக்கும். சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களாக இருப்பாங்க, மேற்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த செட்டப்பில் இந்த ஜாதகத்துக்கு வரணும்னு அமைப்பு இருக்குது. நீங்கள் போய் அந்த பிள்ளைய பார்க்குறச்ச அந்த பொண்ணு வந்து ப்ளூ கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் உங்கள் தம்பி சம்சாரம், இல்லாட்டி ஊரா விட்டு சம்சாரம். சரியா, மேரேஜை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக நடந்துடும். 2012 மேரேஜ் நடந்துடும். அவருக்கான ப்ரொஃபஷன் தொழில் ரீதியான வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துட்டா மேரேஜுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல நிலைமை இருக்குதுங்க. இப்போ வந்து எடுத்தே கவுத்தேனே இருப்பார். என்ன காரணம்னா டெம்பர்டாக இருப்பார், ஷார்ட் டெம்பர், சட்டுன்னு கோவம் வந்துடும், பட்டுன்னு தூக்கி எறிஞ்சிருவார். நீங்கள் அண்ணேங்கிற பொசிஷனில் வந்து அவருக்கு ரொம்ப அக்கறையாக கேட்குறீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டெம்பராக இருப்பாருங்கிற மாதிரியான அமைப்பு. சட்டுன்னு கோவம் வந்துடும், நீங்கள் அவர்கிட்ட இதையும் பாருப்பா அதையும் பாருப்பான்னு சொன்னாத்தையும் பார்ப்பார். அதை விட்டுட்டு இதை பார்த்துட்டு தாண்டா அதை பார்க்கணுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா தேவைனா நீயே பார்த்து கேண்டு போயிடுவார். அது மாதிரியான டைப்பு. ஆனாலும் அவருக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் தான் அவருக்கு தொழில் ஸ்ட்ராங் ஆகும். ம், ஓகே சார், நமஸ்காரம். கேள்வியை கேட்டு ஜோசியரை ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அவங்க நிறையா பதில் சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அடுத்த கால் அடித்ததுமே கட் ஆகிடுது. வணக்கம், சொல்லுங்க. ஆ, இப்போ தான் இதில் சொன்னேன், இதுக்கு பதில் சொன்னேன். இருந்தாலும் இதுக்கு மறுபடியும் ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத விட நேரடியாகவே பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அந்த வகையில் வந்து லக்னத்துக்கு 5 குண்டானவர் 9 பாவத்தில் நிற்கிறார். உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு, பியூர்லி லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அதாவது ஒன்லி இட் ஷுட் பி அன் அரேஞ்சு மேரேஜ் ஒன்லி, வேறு வாய்ப்பே கிடையாது. அதாவது நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தாலும் அது வீட்டில் பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிருவீங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டாருக்காக உங்கள் காதலை வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அது மாதிரியான ஜாதகம் தான் உங்கள் ஜாதகம். ஆனால் இன்றைக்கி உங்கள் மனோநிலை அந்த மாதிரி இருக்காது. ஃப்யூச்சரில் வந்து உங்கள் வீட்டில் பேசி ஏற்றுக்க வைங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் வந்து நீங்கள் விரும்புகிற பொண்ணே நடக்கும். ம், நமஸ்காரம். அதாவது மேரேஜை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக லவ் மேரேஜை பொறுத்த வரைக்கும், அந்த லவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மந்திரி சூட்டாப்லேயே இருப்பாங்க. நேராக போய் கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுங்க, பிடிச்சிக்கிட்டே போய் நேராக தண்ணி இல்லாத கணத்தில் ஜங்குன்னு ஜம்ப் பண்ணிடுவான். என்ன காரணம்? கண்ணில் காதலியர் கடைக்கன்தான் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம், பரதியார் சொன்னார் இல்லையா? அதனால் அந்த லவ் அஃபேருங்கிறது வந்துருச்சுன்னா மற்றதை பற்றி சிந்திக்க தோணாது. அதனால தான் அவருக்கு அவர் புலப்பை பற்றி கூட கேட்கணுங்கிற எண்ணம் வரல. வணக்கம், சொல்லுங்கள். ம், இல்லை அவ்வளோ நீளமாக போவானா சார்? இப்போ என்ன வயசுன்னு மட்டும் சொல்லுங்கள்.
51 சார் சொல்லுங்க சார் என்ன கேள்வி கேட்கணும் நீங்க சார் ஒரு இடம் வந்து பிரச்சனை இடம் பிரச்சனையில இருக்குங்கிறது கேஸ் வரைக்கும் போயிருச்சுங்களா சரி உங்க கைக்கு ஒத்து வந்துடும் அந்த சொத்து உங்க கைக்கு கிடைக்கும் ஆனால் அது அந்த சொத்தை உங்க பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க இன்னுமே கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி வரும் அதே மாதிரி வந்து நீங்க அதை எடுத்து கையில வச்சிருக்கிறதுக்கான அமைப்பு இல்லை வித்துப்படுவீங்க சார் கேட்கல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க சார் தொழில் இப்போ வேண்டாம் சார் 2013 நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் அதே தான் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது தான் கரெக்டு ஆமாம் சொல்லுங்க வயசு 15 சொல்லுங்க யா என்ன பார்க்கணும் அந்த பிள்ளைக்கு படிப்பு எப்படி இருக்குன்னு தெரியணுமா நானும் அதே தான் கேட்டேன் அனேமா கம்யூனிகேஷன் கேப்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன் எனவே மொத்தத்தில் வந்து கோமதிக்கான கல்வி அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்தில் வந்து செவ்வாய் உட்காந்து அதுக்கு வாக்காதிபதி புதனாகிய ஒரு போய் அஞ்சாம் பாவத்தில் நிற்கிறார் பொன்புதன் அரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் நான் கல்வியில் யோகமான அமைப்பு உண்டு அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் லைனில் படிக்கணும்னு அமைப்பு இருக்குது நல்லா படித்தா டாக்டருக்கு படிக்க வைங்க நல்லா இல்லாமல் படித்தா நர்ஸுக்கு படிக்க வைங்க இல்லாட்டி ஃபார்மசி படிக்க வைங்க ஸோ மொத்தத்தில் எந்த ரூட்டில் படித்தாலும் அது மெடிக்கல் ஓரியன்டாக படிக்கணும்னு அமைப்பு இருக்குது சார் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் உத்தமர் குருவும் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோடே மேநிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி வாழ்வில் சிறப்பராம் அரசினாலேனா ஸோ லக்னத்திலேயே செவ்வாய் உட்காந்துருக்கனால அதுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது நமஸ்காரம் சார் நம்ம பேசுகிறத அவருக்கு பாதி தான் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நானும் நல்லா சவுண்டாக தானே பேசுகிறேன் வணக்கம் சொல்லுங்க முருகேசன் 41 முடிஞ்சால் 42 தான் நடக்கும் சொல்லுங்க தொழில் எப்படி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க சொந்தமாக பண்ணுறீங்களா வேலைக்கு போகிறீங்களா ஐயா பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது பத்தில் ராகுவே உட்காந்துருக்காரே ராக போல கொடுப்பான் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கான் சொந்த தொழில் நல்லபடியாக போகணுன்னு அமைப்பு இருக்குதுங்க ஐயா ஆனால் இப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும் ஃபினான்ஷியலாக ட்ரபிள் இருக்கும் அது ஏப்ரலோட ரிலீஃப் ஆயிரும் உங்களுக்கு இப்போ 3 நிற்கிற குரு 4 வந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தொழில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு விரிவாக பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் போட்டு பண்ணுங்க நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப்பாக ஆரம்பிக்கலாமே நீங்கள் தனியாக ஆரம்பிக்கிறத கேட்குறீங்களா பார்ட்னர்ஷிப்பு கேட்குறீங்களா தனியாக ஆரம்பிக்கிறத விட பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்க ஓகேவா நமஸ்காரம் வணக்கம் சரிங்க நாளுக்கு உண்டான சனீஸ்வரன் லக்னத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது பாதியில் நிற்கிதா சார் இப்போ எவ்வளோ நாளாக நிற்கிதுங்க சார் 3, 4, 1, 5 இந்த வருஷத்தில் ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்சு அதில் குடியே போயிடலாம் நீங்கள் ஆனால் வந்து வேலை கம்ப்ளீட் பண்ணுறதை அடுத்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஆமாம் ஆமாம் இப்போ இந்த தை பிறந்திருக்கு இல்லைங்களா தையை விட்டுருங்க மாசி மாதம் அந்த வேலை மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிடும் ம் நமஸ்காரம் சார் என்னங்க சரிங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்களா சனி பகவான் 2 ராகு ஆரம்பத்தில் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ 53 வயசு ஆகிடுச்சு எல்லாம் வயசாகி போனதுனால ஒரு மாதிரி செட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பிகினிங்கில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு இடம் மாறியிருக்கீங்க குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க பொருளாதாரத்துலேயும் சொந்த தொழிலிருந்து பெரிய அளவில் வர்ற மாதிரி வந்து இடையில அடிபட்டு அப்புறம் உருண்டு எந்திரிச்சு இப்போ கேபிஎனில் போய் உட்காந்துருக்கீங்க
இனி இது வந்து சாஸ்வதமானது, இந்த வேலை வந்து நிலையா ஓடும். இது நீங்க வேண்டாம்னு சொன்னா தான் அந்த வேலை வந்து உங்களை வேண்டான்னு சொல்றதுக்கான அமைப்பு இல்லை. தொழில் நல்லபடியா போகுங்க, ஏன் தொழில உங்க மேல நல்ல நம்பிக்கையா வச்சிருப்பாங்க. ஆள் பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருப்பாரு. அவருக்கு ஒரு செல்போனு, ஒரு வண்டி, ஒரு டிவி கொடுத்துட்டீங்கன்னா போதும். சோறு தண்ணி ஆய அப்ப என்னும் தேவையில்லை, அப்படி டைப் அவரு. அவனை வாழை சுருட்டி உட்கார வச்சு படிக்க வைங்க. அவனை உட்கார வச்சிட்டிங்கன்னா படிச்சிருவார். இல்லாட்டினாக்க என்ன பண்ணலாம்? இப்போ என்ன 12னா 7வது படிச்சுக்கிட்டு இருக்காரா? 10வது வரையில தூக்கி கொண்டு போய் ஹாஸ்டலில் உட்காத்தி வச்சிருங்க. 9th 10th ஹாஸ்டலில் போட்டிங்கன்னா நல்லா படிப்பான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிச்சயமாக அவன் கியர் ராடை பிடிக்கிறதுக்கு அமைப்பு இல்லை. உங்கள் தொழிலுக்கு அவன் வரமாட்டான். இன்ஜினியரிங் லைன் அவனுக்கு ஒத்து வரும். சொல்லுங்கம்மா. சரிம்மா, அந்த பிள்ளைக்கு படிப்பு நல்லபடியா வரணும்னு அமைப்பு இருக்குமா? அதை நீங்க படின்னு சொல்ல வேண்டியது இல்ல. அது கரண்ட் மோட்டார் மாதிரி சுவிட்ச தட்டினதும் ஓடும். ஆனா இவன் வந்து ஆயில் இன்ஜின் மாதிரி சுத்தினாத்தான் ஓடுவான். யாரு பையனை பொறுத்த வரைக்கும், அதனால பொண்ணுக்கு படிப்பு நல்லா இருக்கும், நல்லபடியா படிக்கும், கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நல்லபடியா வரும்மா, கவலைப்படாதீங்க. நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைக்கு இல்ல, கவலைப்படாதீங்க. உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டார் இந்த டிரைவர் கட்டிக்கிட்டு. ஆனால் அந்த சூழ்நிலை அவருக்கு இந்த உங்கள் பிள்ளைக்கு இல்லை, பயப்பட வேண்டாம். இல்லை இப்போ ஒன்றும் பண்ண மாட்டார். இப்போ நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. ஆ அப்படி சொல்லுங்க. இப்போ தங்கம்மா 24 கேரட் ஆகிட்டார் அவர், கவலையே படாதீங்க. நமஸ்காரம்மா. குறைன்னு சொல்லிடக்கூடாதே. வணக்கம், சொல்லுமா. சரி, கண்ணன் 3, 4, 5 ஏற்கனவே சொந்தத்தில் பொண்ணு இருந்து தள்ளி போயிருச்சு, முடிஞ்சிருக்க வேண்டியது விட்டு போயிடுச்சு. இனி அடுத்து வர்ற வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அம்மா வழியில் தூரத்து சொந்தத்திலேருந்து வரணும்னு இருக்குமா, அதுவும் வடக்கு திசையிலேருந்து வரணும்னு ஒரு அமைப்பு இருக்கு. கிடையாதுமா, அந்த பையன் பிறந்த இடத்துல இருந்து வடக்கு திசை. எந்த ஊர்ல பிறந்தாருங்க? திருப்பராய்த்துறை. திருப்பராய்த்துறையில இருந்து நார்த்து வடக்கு பக்கம் எடுத்துக்கோங்க. ஓகேம்மா, நமஸ்கார். இவங்களும் முழுசா கேட்கல. கேட்டது கேட்டாங்க, எப்போ நடக்கும்லாம் கேட்க வேணாமா? நடக்கும்னா சத்தியான். வணக்கம் சார், எனக்கு கேட்குது, ஆனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் பின்னால் சவுண்டு இல்லாமல் இருந்துச்சுனாக்க நமக்கு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க. சரி கேளுங்க, என்ன கேட்கணும் உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. தொழில் மந்தமாவே இருக்கு. பத்துக்குண்டான சனீஸ்வரன் 6வது பாவத்தில் தானே உச்சமாயிருக்கார். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தொழில் இம்ப்ரூவ் ஆகணும்னு இருக்குதுங்க. மார்கழி 5வது தேதி தான் சனி பயிற்சி ஆயிருக்கார். இப்போ இது தை மாதம் பிறந்திருக்கு இல்லையா, ஒரு மாதம் தான் ஆகுது, 2வது மாதம் நடந்துட்டுருக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம். நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த தை இறுதியிலிருந்தே நல்லாயிருக்கும், இல்லாட்டி மாசிலிருந்து தொழில் நல்லபடியாக வரும். உங்களுடைய பணப்பிரச்சனை வந்து ஒரு தீர்வுக்கு வரும். அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, 12ல் குரு நிற்கிறதுங்கிறதுனால எல்லாம் சுப செலவாக தான் பண்ணியிருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து தொழிலுக்காக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஆனாலும் பணம் டைட்டு இருக்கும்ல, அது ரிலீஃப் ஆயிரும், இந்த வருஷத்துலேயே ரிலீஃப் ஆயிரும். வேணாம், டேட் ஆஃப் பர்த் வேணாம், அது வந்து ஜாதகமாக சொல்கிறது. ஜாதகம் சொல்கிறது ஒரு ஸ்டைலு,
பிரசன்னங்கிறது இன்னொரு ஸ்டைல். நீங்க கேள்வி கேட்குற நேரம் தாங்க எனக்கு வேணும். ஓகே சாமி, நமஸ்காரம். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் மீண்டும் பிரசன்ன ஜோதிடம். எனக்கு ஒரு ஜீன்ஸ், ஒரு ஹெனி டுனிக் டாப். உங்களோட தாரக மந்திரா என்ன? லேட்டஸ்ட் தான், எப்பவுமே பெஸ்ட். எப்பவுமே லேட்டஸ்ட்னா சென்னை சில்க். அங்க லேட்டஸ்டா ஆதிராணி ஒன்னு மாதிரி ஒரு பட்டு போடுவ. ஒன்னே ஒண்ணு போதுமாடா? பரவாயில்ல பாட்டி. அழகிற்கு பிரியங்கா பியூட்டி ஸ்பா. கரூரில் பியூட்டி பார்லர், ஃபிட்னஸ் சென்டர் மற்றும் லேடிஸ் டெய்லரிங் இணைந்த உலகத்தர பெண்கள் அழகு நிலையம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. சினிமா நட்சத்திரங்கள் போல் மின்னும் அழகை தரும் க்ரையோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேக்கப், கேமஃப்ளாஜ் மேக்கப், ஹை டெஃபினிஷன் மேக்கப், ஃபேஷியல், ப்ளீச்சிங், ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், பிம்பிள் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ, டாக் நெக் ட்ரீட்மெண்ட், மெஹந்தீஸ் அண்ட் டாட்டூஸ் அனைத்தும் அனுபவம் வாய்ந்த பியூட்டிஷியனால் அளிக்கப்படுகிறது. உடல் பருமனால் கவலை வேண்டாம். பிரியங்கா ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்துருங்க, உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கோங்க. எங்களின் லேடிஸ் டெய்லரிங் டிவிஷனில் சுடி, பிளவுஸ், எம்ப்ராய்டிங், ஜர்தோஷி, ஸ்டோன் டிசைனிங் அனைத்தும் நேர்த்தியாக குறித்த நேரத்தில் தைத்து தருகிறோம். பிரியங்கா பியூட்டி ஸ்பா, ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் லேடிஸ் டெய்லரிங், NBR பிளாசா, 3rd ஃப்ளோர், தைலாசல்ஸ் அருகில், கரூர். பெண்கள் அழகின் தாரக மந்திரம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. பிரசன்ன ஜோதிடம் அடுத்த நேர் லைனுக்கு வந்துட்டாங்க, அப்படி லைனுக்கு போயிடலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுமா, என்ன கேட்கணும்ப்பா? சொந்தமா இப்ப பிசினஸ் செய்ய வேண்டாம்ப்பா, இப்ப சொந்த தொழில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாவது ஆகணும் அவருக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு. இப்போ சொந்த தொழில் பண்ணுறது அவ்வளோ தூரம் பெனிஃபிஷியலாக இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு கொஞ்சம் அமைதி கம்மியாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பிள்ளையாருக்கு ஒரு தீபம் வச்சுட்டே வாங்க, அவருக்கு வேலையும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று கிடைக்கணும்னு அமைப்பு இருக்குது. சரி, 3, 4, 1, 5 ஒரு வலு. கல்வி யோகம் நல்லா இருக்குமா அவனுக்கு? அஞ்சில் குருபவா நிற்கிறது வலுவான அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ வாத்தியார் வேலைக்கு படிப்பார் அவர். இன்ஜினியரிங் படிக்க வைங்க, இன்ஜினியருக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற வாத்தியாராக வருவார். 10 வயசாகுது, ரெண்டும் பையனாக வந்துருச்சப்பா இல்லையா? இந்தா வரேன். 3 வலு. ஆ, அவன் கொஞ்சம் வாலுமா. இந்த பெரியவனை எங்கே வச்சாலும் படிப்பான், சின்னவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சிங்கன்னா தான் படிப்பான், இல்லாட்டி உங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வச்சுருவான். ஆ, அதனால் அவனை வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி படிக்க வைங்க, அப்போ தான் அவனுக்கு கல்வி யோகம். ஆனால் படிப்பு உண்டு அவனுக்கு. அவனுக்கு இந்த வண்டி மேல் சொல்லுங்க. ஆமாம்மா, இப்போ சொந்த தொழில் பண்ணுறது அவ்வளோ தூரம் பெனிஃபிஷியலாக இருக்காது. சின்னவனுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அதில் சொல்லுவாங்க கரெக்டாக நான் 2 வருஷம் போகணுங்கிற விஷயத்த. ஓகேம்மா, நமஸ்காரம். பாசிட்டிவாக சொல்லணும்னு எனக்கு ஆசை தான், பட் எனக்கு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணும்ல. நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களையும் உசு பேத்தி விட்டு என்ன பண்ணுறது? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், வயசு என்னன்னு சொல்லுங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. சரி கேளுங்க, என்ன கேட்கணும்? சரி சொல்லுங்க. இல்ல படிச்சுட்டு தானே தொழிலுக்கே போகணும். இப்ப என்ன படிக்கிறாருங்க?
சரி சரி ஆக்சுவலி 17 வயசுனா அவர் 12வது படிச்சிருக்கணும் 11ல நிக்கிறார் ஆமாங்க சரி ரைட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவருக்கு கல்வி யோகம் நல்லபடியாவே உண்டு ஆனா நம்மளது எப்படினா இந்த குதிரை வண்டியில பஸ் ஸ்டாண்ட் போன மாதிரி ஏ ஏன்னு சொல்லிக்கிட்டே போனோம் ஆனா கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட் போயிரேன் எபோ ஆவரேஜ்ல வந்து சேர்வார் கல்வி யோகம் இவருக்கு உண்டு இவனை 10th கொண்டு போய் பாலிடெக்னிக்ல எலக்ட்ரானிக்ஸ்ல சேர்த்து விட்டுருக்கலாம் இருந்தாலும் இது முடிச்சுட்டு அவர் மறுபடியும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த லைனுக்கு தான் போகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு மேற்கொண்டு படிப்பாரு படிக்க வைங்க படிச்சா அவனுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு கவலைப்பட வேண்டாம் நன்றி கல்வியை கேட்டதும் அடுத்து நன்றி சொல்ற வேலையிலேயே தான் இருப்பாக உள்ள இருக்கு வணக்கம் சார் சொல்லுங்க மகளுதுங்களா சரி ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குதா இது நல்ல ஐடியாவா இருக்கே நாளுக்கு உண்டான வித்தியஸ்தானாதிபதி 7-1-8 போய் நிக்கிறார் அதனால இப்ப என்ன படிக்குதுங்க 9th சரி 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 இதை மேற்கொண்டும் படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான செயலுங்க 5 கேது நிற்கிறதுங்கிறதுனால இதுக்கு மேலே வந்து தொழில் ஏதாவது கற்றுக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதாவது கம்ப்யூட்டரில் டேலி மாதிரி ஏதாவது படிக்க வைக்கலாம் அப்படி இல்லாட்டி டெய்லரிங் படிக்க வைக்கலாம் இந்த மாதிரியான லைன் இந்த பொண்ணுக்கு ஒத்து வரும் ப்ளஸ் வந்து 21 கல்யாணத்துக்கான அமைப்பு வருது நீங்கள் போய் சங்கிலி சராப்லாம் எடுத்து வைங்க போக போக வந்து பவுன் கூடிக்கிட்டே தானே போகுது இறங்கலையே அதனால் 21 பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கான டைம் வருது இது அடிஷ்னலாக ஏதாவது தொழில் கற்றுக் கொடுங்க கைத்தொழில் இந்த பாப்பாவுக்கு என்னங்க ஆ சரி எப்படி இருக்கும் அதான் சரி 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 அதாவது ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்பவும் குறி கேட்குறப்பவும் ஜாமி வைக்கிறப்போ எல்லாரும் வந்து சீக்கிரம் நல்லாயிரும் நல்லாயிரும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர இப்போ வரைக்கும் நல்லான பாடு இல்லை ஆனால் வந்து நீங்கள் வந்து மந்திரமும் பார்த்துருப்பீங்க வைத்தியமும் பார்த்துருப்பீங்க சுவாமியும் சேவிச்சு சாமியும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பட் ஆனால் இதில் என்ன சொல்லுதுன்னா குறைஞ்சபட்சம் இன்னும் வந்து 1 ஆகும் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான அமைப்பே உண்டு ஆனால் ஆயுள் நல்லா இருக்கு ஆயுள் நல்லா இருக்கு வைத்தியம் பாருங்களேன் ஆ வைத்தியம் பாருங்க அவங்கள வந்து தூங்க வச்சாலே போதும் ஏன்னா நல்லா தூங்க மாட்டாங்க அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் நீடிச்ச வைத்தியம் தேவைப்படும் இன்னும் 1 டைம் இருக்குங்க 1 அப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்கு அந்த தொழில்காரன்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன் நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டு வருவீங்க அப்படிதான் இருக்கு இதுல ஏன்னா சனி உச்சமாய் நிக்குது உங்களுக்கு சொந்த தொழில் பண்றதுக்கான பிராப்த கர்மா உண்டு ஆமா ஏப்ரல் மாசத்துக்கு மேல உங்களுக்கு சொந்த தொழில் பண்றதுக்கான ஆஃபர் வரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யலான்னு வருவாங்க சேர்ந்து செய்யுங்க நல்லா இருக்கும் ஓகே சார் நமஸ்காரம் நன்றி நன்றி ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஜெயம் டிவிக்கு ஒரு நன்றி சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஆ 21ஆமா யாருக்குப்பா சொல்லுங்கம்மா மேரேஜ் எவ்வளோ நாள் ஆகுது 5 தான் ஆகுதா அதுக்குள்ளே சார் எடுத்ததும் ஆம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு அமைப்பு இருக்குது கொஞ்சம் கலர் கம்மியாக வருவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா கார்மேக கண்ணன் அப்படின்னு சொல்கிறேன் விஷ்ணு கிரகமான புதன் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அதே மாதிரி கூட சந்திரன் நிற்கிறார் நல்லா படிக்கக்கூடிய பையனாக வருவார் எடுத்ததும் ஆண் வாரிசு கிடைக்கும் அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கும் போதும் அதுக்கு மேலே அப்புறம் யோசிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா ஆ இல்லை உங்களுக்கு எடுத்ததும் ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் ஆண் வாரிசு தான் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா என் புருஷன் குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு தான் பொருந்தும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவர் உங்களை கேட்டு தான் செஞ்சுக்கிட்டே இருப்பார்
சரி சரின்னு நீங்கள் நல்ல டைரெக்ஷன் காமிச்சா போதும். அதாவது நிறையா தண்ணி ஊற்றி பிசைஞ்ச மாவு மாதிரி அவர், அவரை வச்சு என்ன உருவாரம் வேணாலும் பிடிக்கலாம். நீங்கள் நல்ல உருவாரமாக பிடிச்சி வச்சுக்கோங்க, தெய்வ விக்கிரகம் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. சரியா? ஓகேம்மா, நமஸ்காரம். கல்யாணம் ஆன உடனே ஒரு 2-3 வருஷத்துக்கு ஜோசியம்லாம் கேட்க வேண்டியதில்லை. நீட்டாக லைஃப்பை இப்போ அமைதியாக லீட் பண்ணி ஓட்டிகிட்டு போனீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பைய பதறாமல் கேட்டுக்கலாம். 21 வயசு தானம்மா அது. அப்படி பார்த்தாலும் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. சரிங்க ஐயா. சரிங்க. சரி, அப்போ வந்து தொழில் எந்திரிக்குமா? ம், 10 குண்டானம்னு சொல்லக்கூடிய வலுவாக நிற்கிறார். 3, 4, 1, 5. இது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஜனவரியில் கேட்குறீங்க. மார்ச்லேருந்து உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். என்ன, 7 வருஷம் ஆகுதா? 17 வருஷம் ஆகுது. வீட்டுக்காரம்மா வயசு சொல்லுங்கள். சரி, ஆஸ்பத்திரிலலாம் நிறைய காமிச்சிட்டிங்க போல இருக்கு. மாத்திரை மருந்தா வாங்கி சாப்பிட்டாச்சா? சரி, ஆனால் ரிசல்ட்டை தான் காணும். நார்மல் பேபிக்கு வாய்ப்பு கம்மி தானுங்க இதில் இருக்கிறது. அதாவது ஒன்று, அஃப்கோர்ஸ் உங்களை யாரும் தெரியாது இல்லையா, அதனால் நேராகவே சொல்லிடுறேன் மீடியாலேயே. அதாவது ஒன்று ஸ்பேமு இல்லாட்டி வந்து அந்த எக்கு வந்து ஏதாவது ஒன்று மாற்றி வச்சா தான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு. இந்த மாற்றி வைக்கிறதுங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணால் தான் கிடைக்குமே தவிர நேச்சுரலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் நீங்கள் அந்த லைனில் ட்ரை பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. மற்றபடி நார்மல் பேபிக்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது. சரி, இல்லை அதில் வந்து ஒன்று ஸ்பேம்லேயோ அல்லது எக்லேயோ வந்து குறைபாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இதில் காண்பிக்கிறது. அது உங்களுக்கு மெடிக்கல் அனலைசிஸ் பண்ணாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தான் கிடைக்குமே தவிர நார்மல் பேபிக்கான வாய்ப்பு கம்மி தான். புத்தர தானத்தாதி ஏகனாய் புதன் வீடேறில் புத்தரர் இல்லை நல்லோர் கூடியில் பிறந்து சாவார். புத்தரன் ஏழாமாதி பொருந்தும் கேந்திர ஓணத்தில் உற்றிட பலவனாகி ஓங்கும் மாறாதிவன்றனும் சித்தமாய் கூடினாலும் தெரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை எனைமறை சொல்லுந்தானேனா. வாரிசுக்கான அமைப்பு இதில் இல்லைன்னு தாங்க அமைக்குது. ஆனால் இந்த எக்கோ ஸ்பேமை மாற்றினோம்னா கிடச்சிரும். இதோட பெஸ்ட்டான ஒரு ஐடியா இருக்கே, அப்படி போயிருங்களேன் நீங்கள். இகழும் மாறு 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 மெட்டுமான ராசியில் இனிய மைந்தநாதன் இழிவடைந்து நோக்கினர். புகழுயர்ந்த புண்ணியத்தர் புனித நோக்கம் எய்தினார். புத்திரனில் சிறந்த பிள்ளை தத்தனை பொருந்துவான். எடுத்து வேணா வளர்த்துக்குங்க, சிம்பிளாக போயிடும். இல்லை இல்லை, நீங்கள் வந்து இதில் கூட பண்ணுங்கள். எங்கள் ஊர் பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் காந்தி கிராமம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த இதில் ஹாஸ்பிட்டலில் பதிஞ்சு வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு காசுலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. பதிஞ்சு வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா குழந்தை வந்ததும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிங்கப்பா, சரி ரைட்டு. அப்போ அது எப்போ கிடைக்கும்னு வந்துடுவோம் ஜோசி, அப்படி பார்ப்போம். இருங்க வரேன். 3 கும்பம் கடகம் ஜூன் மாதம் கிடைக்குங்க உங்களுக்கு குழந்தை. ம், கிடைச்சதும் குழந்தையோட வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க போதும். சொல்லுங்க. ஓகே சார், நமஸ்காரம் சார். ஆம்பளப்பிள்ள கிடைக்கும். ஓகே சார், நமஸ்காரம் சார். அந்த குழல் இனிது யாழ் இனிது என்பர் தத்தம் மழலை சொல் கேளாதார்னு சொல்றாங்க இல்லையா, இந்த விஷயமே நிறைய பேர்த்த மனசு அரிச்சிருது. வணக்கம், சொல்லுங்க. சத்தம் இல்லாம பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, யாருக்கு 45 வயசு உங்களுக்கா? ஆ சொல்லுங்க. என்ன கேட்கணும், உங்க கேள்வியை சொல்லுங்க. 5 குண்டான சூரியன் 10 வந்துல நிற்கிறார். சொந்த தொழில இருக்கீங்களா? ஆ, தொழில் இந்த வருஷத்துல நல்லா வருங்க. போன வருஷம் தான் நல்லா இல்லை உங்களுக்கு. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியது வரும். போடுங்க, நல்லா வரும். காசு இல்லைன்னா கடனை வாங்கி கூட போடுங்க, தொழில் நல்லா இருக்கும். இந்தா வரேன் வரேன் வரேன். நானும் ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 3, 4, 1, 5 குண்டானவர் வாகன ஸ்தானாதிபதி. தாராளமாக வாங்கலாம், கார் வாங்குங்க.
பாப்பா வந்து 18 வயசு ஆகுது சார். சரி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, படிப்பு நல்லபடியாக ஓடி அடைஞ்சிடும், முடிஞ்சு போயிருமுங்க. அது மேற்கொண்டு பி ஃபார்மோடு நிற்காது, எம் ஃபார்ம் போகும். இந்த பிள்ளை வைத்தியம் பார்க்காது, வைத்தியம் வைத்தியத்துக்கு பதிலாக வைத்தியருக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற வாத்தியாராக இருக்கும். ஆமாம், எம் ஃபார்ம் படிக்கும், படிக்க வைங்க. எம்பிபிஎஸ், எம்பிபிஎஸ் வந்து மெரிட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெரிட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கஷ்டம்னு சொல்லலை, வாய்ப்பு இல்லைன்னே முடிச்சிட்டேன். அவனுக்கு படிப்பு நல்லா இருக்குதுங்க, ஆனா அவனை படிக்க வைக்கணும். ஆமா, பிள்ளைய வந்து படின்னு சொன்னா படிச்சுக்கிறோம், இந்த பையனை வந்து படிக்க வைக்கணும். நீங்க ஏன்டா படிக்கலன்னு கேட்டீங்கன்னா, அரை மணி நேரம் ஏன்டா படிக்கலன்னு கேட்டா அதுக்கு முக்கால் மணி நேரம் காரணம் மட்டுமே சொல்லுவான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தாலும், அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன, ஒருத்தர் எலும்பு டாக்டரும் ஒருத்தர் இருதய டாக்டருமாவா இருக்கீங்க? இல்லை இல்லை, அதனால் அவன் படிப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கான், அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் வரணும். ஆனால் இன்ஜினியரிங் படிப்பானுங்க அவன். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொந்த வீட்டுக்கு முன்னாடி தான் கார் வாங்குறேன்னு வரீங்க, அப்புறம் சொந்த வீடு அமையிறது. ஒன்று வேணா செய்யுங்க, இந்த வருஷத்தில் சொந்த வீட்டை வாங்க, அப்புறம் வேணா கார் வாங்கலாம். வாகன தானத்தாதி மருவு மனைக்கு ஒரு பத்தாம் இடத்தோன் ஏக வீட்டு கிறைவனை கூடி போகவான் வெகு பூமிக்கரசனேன்றியான். நீங்கள் இந்த கார் வாங்குற ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிங்கன்னா வீடு அமைஞ்சிரும். ம், நன்றி. காரு யோசிச்சு செய்யுங்கன்னு டவார்னு ஃபினிஷிங்க்கு வந்துட்டார் வருங்க. வாகனத்தானத்தாதி அந்த அளவுக்கு வலுவாக நிற்கிறார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். ம், இல்லை சார், அதெல்லாம் இருக்கட்டும். பாலசுப்ரமணியனுக்கு வயசு சொல்லுங்கள். பாலசுப்ரமணியனுக்கு வயசு என்னன்னு சொல்லுங்க. வயசு வந்து 34 சார். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க, சொல்லுங்க. டைம் சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஏங்க, நான் தானேங்க ஜோசியர், நான் தானே டைம் சரியா இருக்கு சரியில்லைன்னு சொல்லணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க கேள்வியை கேளுங்க. ரைட், இப்போ மேரேஜுங்கிறது தான் பாயிண்ட்டு. நீங்கள் உதவி பண்ணால் உபத்திரவமாக முடிகிறதுங்கிறது வேறு விஷயம். அதாவது எப்படின்னா, நீங்கள் அதாவது ஒருத்தருக்கு உதவியே செஞ்சாலும் அந்த உதவி வந்து கரெக்டாக போய் சேரணுங்கிறது பகவானுடைய அனுகிரகம், அது இருக்கிறவங்களுக்கு தானே போய் சேரும். அதனால் லேட் ஆகணும்னா அதையும் செய்யும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும், அடுத்த மாதம் ஃபிக்ஸ் ஆயிரும், மாசி மாதத்தில் நல்லபடியாக மேரேஜ் நடக்கும். வடக்கு திசையிலேருந்து வரணும் வரணும்னு அமைப்பு இருக்குது. மூணு பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, தாய் தகப்பனார் உள்ள இடமா இருக்கும், சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களாக இருப்பாங்க, கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தண்ணி கிணறு அல்லது தண்ணி பைப் இருக்கும், கவர்மெண்ட் பைப் இருக்கும், அது பக்கத்தில் அந்த வீடு. நீங்கள் போய் பொண்ணை பார்த்து பேசி முடிங்க. நன்றி, நன்றி. இந்த ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் உபத்திரமாகவே முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதையே தான் சொல்கிறாங்க. அப்போ யார் தான் அந்த உதவிகள்லாம் ஏற்றுக்கிறா அப்படிங்கிறது தான் தெரியல. இல்லை, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க கொடுத்து நமக்கு வர்றதில்லை. வணக்கம், சொல்லுங்கள். சொல்லுங்கள் சரண்யா. ஒரு மாதிரி செட் ஆகிட்டீங்களா சரண்யான்னு சொல்லுங்கள் சீக்கிரம். அதான் சொல்றாங்கல்ல, சரண்யா வயசு 24. கேளுங்கம்மா, என்ன கேட்கணும்? மேரேஜ் எப்பன்னு தெரியணும் இல்லையா? சரி, ரைட், நீங்க போனை வச்சிருங்கம்மா, ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, நான் பேசுறது உங்களுக்கு சரியா புடிபடாது. இப்போ கட் ஆயிடுச்சு. ஆ, ரைட், சரியா இருக்கு. அதாவது வரன் வர்றது வந்து வடக்கு திசையிலேருந்து வரன் வரணும்னு அமைப்பு உண்டு. கூட பிறந்தவங்க மூணு பேர் இருப்பாங்க, ரெண்டு பையன் ஒரு பொண்ணு உள்ள இடமா இருக்கும், தாய் தகப்பனார் உள்ள இடத்துலேருந்து வரும். வயசு 24 வயசு சொல்லியிருந்தீங்க. திருநாகேஸ்வரமாவது காலகஸ்தியாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. போயிட்டு வந்துட்டீங்களா? சரி, ரைட்டு. நீங்கள் ம், சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இயர் வந்து விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கு.
இருதார யோகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இது ஒரு பெரிய டாபிக். அதாவது ஆக்சுவலாக பிரசன்னத்தின்படி வந்து இந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு தாரம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து இருதார யோகம் அமையணும்னா அதுக்கு கிரக அடைவே வேறு மாதிரி இருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து லக்னத்துக்கு ஏழில் குரு உட்காந்துருக்கார். ஆனால் இருதார யோகம் வர்றவங்களுக்கு வந்து ஏழில் சுக்கரனும் செவ்வாயும் உட்காந்துருக்கணும். சீர்மிகும் ஏழாம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் தீய சகதியில் உழன்று இந்த பார்தனில் செல்வமுள்ள பரத்தையராக போமேன் அப்படி இருக்கலாம். இல்லாட்டி மகரமே லக்னமாக மாநில துதித்தனங்கை இகமருள் ஏழாம் வீட்டில் இன்பம் செய் வெள்ளியோடே பகலவன் சேர இன்ப பால்நிலா ஒடுங்க ஆசை சுகம் தரும் இன்ப சுந்தர வேசி அவள் அப்படிமா. அல்லது வந்து அரியோடு பௌமன் ஒன்றாய் அமர்ந்திடுங்காலந்தண்ணில் விரும்பி வந்தவர்க்கு விளங்கிடும் பலனேதென்றால் குறிப்புடன் உரைப்பனின்னோன் குலை விபசாரன் சோரன் புரிமது வாணி வஞ்சம் புகழ் சண்டாளன் பாவின்றான். இப்படி பாடலாம் வந்து ஜோசியம் கேட்டு வர்றவங்கள்ட்ட பாட முடியாது, கள்ள குண்டு அடிச்சு விடுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரியான கிரக அடைவு இல்லை. எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறேன்னா இது எனக்கும் சொல்ல தெரியாமல் இல்லை. இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரியான கிரக அடைவு இல்லை. குரு பகவான் வந்து லக்னத்தை பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கார். உறைந்திட பிறனில் வீட்டை உத்தமர் குருவே பார்க்கில் அரைந்திட ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவெறும் ஆயுளோடு நேர்வர திருவினோடு வரைநிகள் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்தரம் மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியன நல்லபடியாக பிழைப்பார்னு ஒரு அமைப்பு இருக்கின்றான். பட் ரெண்டில் நிற்கிற ராகு பகவான் தான் உங்களுக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருப்பார். பட் ஆனால் நீங்கள் வந்து திருநாகேஸ்வரத்துக்கோ காளகஸ்திக்கோ போயிட்டு வந்துட்டீங்கிற பட்சத்தில் அந்த தோஷம் அதோட நிவர்த்தி ஆகிடுது. இந்த பொண்ணுக்கு ஏகதாரம் தான் நிற்கும், ஒரே தாரம் தான். நிம்மதியான குடும்ப வாழ்க்கை இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இல்லப்பா, அதாவது ஆக்சுவலி வந்து உங்க அக்காவுக்கு தாரதோஷங்கிறத விட அந்த மாப்பிள்ளைக்கு வேணா தாரதோஷம் இருந்திருக்கலாம் ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து இல்லை இல்லை, நீங்கள் ப்ராப்பராக பொருத்தம் பார்த்தீங்களா என்னங்கிறது தெரியல. ஆக்சுவலி வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து ஏகதாரத்துக்கான அமைப்பு தான் இருந்தது. ஆனால் இவர் இப்போ அஃப்கோர்ஸ் அந்த மாப்பிள்ளைக்கு வயசு என்னன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருமா, அவரை 3, 4, 1, 5 வீட்டில் என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டுற மாப்பிள்ளை போல இருக்கு. ஏழுக்கு உண்டான ஒரு ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் அழுவார் உட்காந்து, அப்படி ஒரு மாப்பிள்ள அவர். 7, 4 அவருக்கு தாரதோஷம் உண்டுப்பா. அந்த தாரதோஷம் தான் உங்கள் அக்காவையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. எனிவே மொத்தத்தில் இன்னொரு திருமணம்ங்கிறது உங்கள் அக்காவுக்கு பண்ணி வைங்க, நல்லபடியாக நடக்கும். அதாவது கல்யாணம் ஆனவங்கள பார்க்கணும்மா, தாரத்தின் பேரில் கொடுக்கணும். ஆனால் வந்து குழந்தை இல்லாதவங்களா பார்த்து கொடுக்கணும். ரெண்டாம் தாரமாக தான் கொடுக்குற மாதிரியான அமைப்பு வரும். ஆனால் நல்லபடியான வாழ்க்கை அமையும். தாரம் தான் ரெண்டுங்கிற பாயிண்ட்டில் வருமே தவிர மற்றபடி முதல் தாரம் மாதிரி தான் அமையும். அதே மாதிரி படித்த மாப்பிள்ளையாக இருப்பார், செவந்த நிறம் உள்ளவராக இருப்பார், பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி போய் உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவராக இருப்பார். ஜூன் மாதத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போயிடும். இன்னொரு 5 மாதம் யாருக்கு? ஆமாம், 3 பேர் இருக்கிற மாதிரியான இடத்துல வரும். வடக்கு திசை. ஆமாம், இல்லைம்மா, நம்மளும் தேடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்க. இப்போ ஜாதகம் கொடுக்கலாம், நீங்கள் கொடுங்க. சரி, தாராளமாக கொடுக்கலாம். தை மாதம் பிறந்துருச்சு, அமாவாசை முடிஞ்சதும் வளர்பிறையில் ஒரு நல்ல நாளாக பார்த்து உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் உங்கள் அக்கா ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து வச்சு சாமியை கும்பிட்டு சந்தனத்தை தடவி யாருக்கு இல்லையாவது கொடுத்து விடுங்க. அது நல்லபடியாக திரும்பி வரும். நல்லா இருக்கும்மா, நல்ல வாழ்க்கை இருக்கு அந்த பிள்ளைக்கு. நமஸ்காரம். வணக்கம். ஹலோ.
சொல்லுங்க. என்ன பிசினஸ்ங்க? சரி, இந்த வருஷம் டார்கெட்டை நான் முடிச்சிருவேனா? அப்படி தானே கேட்கணும். ஆ, ஸ்பெஷலாகவே ஒரு கிரேடுக்கு போயிடலாம், கவலைப்படாதீங்க. டார்கெட்லாம் முடிச்சுட்டு மேலே வந்துடலாம். நீங்கள் தான் நான் இளைச்சல் பே இளைச்சல் அலையிறீங்களே. மார்க்கெட்டிங்கில் எல்லாரும் அலையிறத விட கூடுதலான இளைச்சல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. சம்பாதிக்கிற காசில் ஒரு பகுதி, ஏன் ஒரு பகுதி 75% திருப்பியும் பெட்ரோலுக்கே ஓட்டு காலி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த ஸ்பீட்லேயே போய்கிட்டு இருங்க. இந்த வருஷம் டார்கெட்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆ, இருங்க. டார்கெட் எப்போ முடிப்போம்னு சொல்லட்டுமா? ஜூலை மாதத்துக்குள்ளே டார்கெட் முடிச்சுட்டு மிச்சத்துக்கே வந்துடுவீங்க. ம், என்ன வயசாகுதுன்னு சொல்லுங்க. இவர் படிக்க மாட்டார் சாமி, நீங்க தொழிலுக்கு அனுப்பிச்சிடலாம். என்ன தொழிலுக்கு அனுப்பலான்னு கேளுங்க. அப்படி, அதாவது ஒன்று எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஐட்டம், எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ், ரெண்டில் எதுக்கு அனுப்பினாலும் அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். ஆமாம். அதுக்கு அடுத்தபடியாக ஒருவேளை அதுக்கு ஒத்து வரலன்னா அடுத்தது வாகனம், மோட்டார். இல்லைங்க, இவன் டிரைவராக போனது. ம், சொல்லுங்க. இல்லை இல்லை, திருவோண நட்சத்திரம்லாம் இருக்கட்டும். இவர் வந்து மோட்டாருக்கு போகிறதுங்கிறத விட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கரண்ட்டு தான், அதுக்கு அடுத்தபடி தான் மோட்டார். சொல்லி பாருங்கள், ஜம்ப் பண்ணிங்கிட்டு வந்துட்டான்னா பிரச்சனை இல்லை, வரலன்னா அதுலேயே ரெண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், செல்ஃபோனு, கம்ப்யூட்டர் சர்வீஸு, இல்லாட்டி டிவி, இந்த ரேடியோ சர்வீஸ், இந்த மாதிரியான லைனை கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். ம், அவனை அந்த இதிலேருந்து திருப்பி இங்கிட்டு கொண்டு வாங்க. அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கய்யா. ம், அது பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான், அதனால தான் அந்த மாதிரி. இது இப்போ சொல்லலை, சாஸ்திரத்தில் எப்பயோ சொல்லிட்டான். இருந்தாலும் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும், குலவியும் நகரும், உங்கள் மகனும் நகருவேன். அதனால் சும்மாவாவது அவனை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறி வந்துடுவேன். ஆ, ம், அது நல்லா படிக்குங்க. அது நல்லா படிக்கும், படிக்க வைங்க. டிகிரி கிகிரி எல்லாம் முடிப்பா. ஏன்னா ஊர் அவுட்டுக்கு போகிறதில்ல, அடுத்தவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற பொண்ணு இல்லை, அதனால் நல்லா படிக்கும். சரி, இல்லை சாமி, என்ன அப்புறம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ராகு 4க்குண்டான அவளுக்கு 7க்குண்டான ஒரு பலம். செவ்வாய்க்கிழமை பிள்ளையாருக்கு ஒரு தீபம் பருத்தி வைக்க சொல்லுங்க. அவங்கள ஒரு 5 வாரம் பருத்தி வைக்க சொல்லுங்க, வித்தியாசம் தெரியும். அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும், பட் தொல்லை இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நல்லா ரெக்கவர் ஆகி வெளியே வரும், அதுக்காக சொல்றேன் நான். ம், இல்லை இல்லை, உங்களுக்கு இல்லை இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்றும் வராது, பயப்பட வேண்டாம். நல்லா இருக்கும் சாமி. நன்றி. இவரே எடுத்துட்டார். 4-5 வருஷம்னு கேள்வி கேட்குறேன். நேர்களே, கிட்டத்தட்ட நம்மளும் 100 நேரம் வந்துட்டார். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, எனக்கு கேட்குறது உங்களுக்கு கேட்கலையா? ஆ, சொல்லுங்க. கனகராஜா? ஆ, சடராமா, அதெல்லாம் இருக்கட்டும். வயசு என்னன்னு சொல்லுங்க. வயசு என்னன்னு சொல்லுங்க. சரி, யாருக்கு 23? சரி, என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க. வேலை வாய்ப்பு 10க்குண்டானவர் 6ல போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஸ்ட்ராங் ஆகணும்னு இருக்கு, ஆனால் ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆகும். மார்ச்லேருந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும்.
கல்யாணம் இப்போ அதானே 25ல கல்யாணத்துக்கான டைம் வருது. ஆமாங்க. ஓகே சாமி, நமஸ்காரம். எப்படி லீட் பண்ணணும்னு தெரியல அவருக்கு. எனவே மொத்தத்தில் வந்து கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு மணி நேரம் வந்து இப்போ பேசியிருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் மீண்டும் பிரசன்ன ஜோதிடம். அப்பா, தீபாவளிக்கு சென்னை சில்க்ஸ்ல என்ன வாங்கலாம்? உனக்கு என்ன வேணும்? ஒரு பட்டு புடவை. சிம்பிளா அழகா ஒரு கியாதி சில்வர், அது போதும். அம்மாமா, எப்பவுமே எனக்கு பிடிச்சதுதான் தீபாவளிக்கு வாங்கி கொடுத்துருக்க. இந்த வாட்டி எனக்கு பிடிச்சது. எனக்கு பட்டு புடவை தான் பிடிக்கும். கரெக்ட் கரெக்ட், விவாக பட்டு புடவை. ஓகேவா? ஸ்மைல் ப்ளீஸ். அண்ணா, வா வா போலாம். சென்னை சில்க்ஸ்ல உனக்கு விட்டமின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் வாங்கலாம். உனக்கு என்ன வேணும்? சிம்பிள், ஒரு ஜீன்ஸ், ஒரு ஹெனி டுனிக் டாப். தட்ஸ் ஆல். உன்னோட தாரக மந்திரம் என்ன? லேட்டஸ்ட் தான் எப்பவுமே பெஸ்ட். எப்பவுமே லேட்டஸ்ட்னா சென்னை சில்க்ஸ். அங்க லேட்டஸ்டா ஆதிரானு ஒன்னு மாதிரியே சாஃப்டா ஒரு பட்டு போடுங்க. ஒன்னே ஒன்னு போதுமாடா? பரவாயில்ல பாட்டி. தன்னம்பிக்கை தரும் அழகிற்கு பிரியங்கா பியூட்டி ஸ்பா. கரூரில் பியூட்டி பார்லர், ஃபிட்னஸ் சென்டர் மற்றும் லேடிஸ் டெய்லரிங் இணைந்த உலகத்தர பெண்கள் அழகு நிலையம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. சினிமா நட்சத்திரங்கள் போல் மின்னும் அழகை தரும் கிரையோலன் ப்ரொஃபஷனல் மேக்கப், கேமஃப்ளாஜ் மேக்கப், ஹை டெஃபினிஷன் மேக்கப், ஃபேஷியல், ப்ளீச்சிங், ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், பிம்பிள் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ, டாட் நெக் ட்ரீட்மெண்ட், மெஹந்தீஸ் அண்ட் டாட்டூஸ் அனைத்தும் அனுபவம் வாய்ந்த பியூட்டிஷியனால் அளிக்கப்படுகிறது. உடல் பருமனா? கவலை வேண்டாம், பிரியங்கா ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்துருங்க, உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கோங்க. எங்களின் லேடிஸ் டெய்லரிங் டிவிஷனில் சுடி, பிளவுஸ், எம்ப்ராய்டிங், ஜர்தோஷி, ஸ்டோன் டிசைனிங் அனைத்தும் நேர்த்தியாக குறித்த நேரத்தில் தைத்து தருகிறோம். பிரியங்கா பியூட்டி ஸ்பா, ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் லேடிஸ் டெய்லரிங், NBR பிளாசா, 3rd ஃப்ளோர், தைலாசில்ஸ் அருகில், கரூர். பெண்கள் அழகின் தாரக மந்திரம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. அப்பா, தீபாவளிக்கு சென்னை சில்க்ஸ்ல என்ன வாங்கலாம்? உனக்கு என்ன வேணும்? ஒரு பட்டு புடவை. சிம்பிளா அழகா ஒரு கியாதி சில்வர், அது போதும். அம்மாமா, எப்பவுமே எனக்கு பிடிச்சதுதான் தீபாவளிக்கு வாங்கி கொடுத்துருக்க. இந்த வாட்டி எனக்கு பிடிச்சது. எனக்கு பட்டு புடவை தான் பிடிக்கும். கரெக்ட் கரெக்ட், விவாக பட்டு புடவை. ஓகேவா? ஸ்மைல் ப்ளீஸ். அண்ணா, வா வா போலாம். சென்னை சில்க்ஸ்ல உனக்கு விட்டமின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் வாங்கலாம். உனக்கு என்ன வேணும்? சிம்பிள், ஒரு ஜீன்ஸ், ஒரு ஹெனி டுனிக் டாப். தட்ஸ் ஆல். உன்னோட தாரக மந்திரம் என்ன? லேட்டஸ்ட் தான் எப்பவுமே பெஸ்ட். எப்பவுமே லேட்டஸ்ட்னா சென்னை சில்க்ஸ். அங்க லேட்டஸ்டா ஆதிரானு ஒன்னு மாதிரியே சாஃப்டா ஒரு பட்டு போடுங்க. ஒன்னே ஒன்னு போதுமாடா? பரவாயில்ல பாட்டி. தன்னம்பிக்கை தரும் அழகிற்கு பிரியங்கா பியூட்டி ஸ்பா. கரூரில் பியூட்டி பார்லர், ஃபிட்னஸ் சென்டர் மற்றும் லேடிஸ் டெய்லரிங் இணைந்த உலகத்தர பெண்கள் அழகு நிலையம் பிரியங்கா பியூட்டி ஸ்பா. சினிமா நட்சத்திரங்கள் போல் மின்னும் அழகை தரும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் பிரசன்ன ஜோதிடம். கிட்டத்தட்ட டைம் ஸ்லாட் வந்து குறைஞ்சிட்டே வருது. இன்னும் ஒரு கால் அட்டன் பண்ணிட்டு ப்ரோக்ராமோட எண்டுக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க கார்த்திக் ராஜா. வேலை வாய்ப்பு, வேலைக்கு தானே போயிட்டு இருக்கீங்க? இன்னும் வேலைக்கு போகல, இனிமே தான் போக போறீங்க. சரி சரி, வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனா உள்ளூர்ல கிடையாது, வெளியூர்ல அமையணும்னு இருக்கு. கிழக்கு திசையில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி வடக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடம் விட்டு இடம் மாறி போவீங்க. போனால் நல்லபடியாக வேலை வாய்ப்பு அமைஞ்சிரும், சக்ஸஸ் பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் வந்து 29க்கு அப்புறம் தான் ஸ்டெடி ஆகும். இப்போ 25 தானே சொல்றீங்க? இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? திணறி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஓடுது?
ஆமாம், இன்னும் நீங்கள் ஆரம்பித்த டைம் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க. ஓகே, எனிவே மொத்தத்தில் வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிறது செட் ஆகும். சரிங்க. இந்த பிஸ்னஸ் வேறு யாருக்காவது மாற்றி கூட விட்டுட்டு, அல்லது உங்கள் வீட்லேயே வேறு யாருக்காவது மாற்ற முடியும்னா மாற்றி விட்டுட்டு கூட நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வழி இருக்கா அதை பாருங்கள். 29 வேணால் அப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே சார். இன்னும் தொழிலே செட் ஆகலை இல்லை. சரிங்க. செட் ஆகிட்டு அப்புறமேல் கேளுங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம்ல. சரிங்க. 27 கல்யாணம் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்கு. அப்போ பார்ப்போம். 27 27 கல்யாணம் பண்ணிடலாம். சரிங்க. ஓகே சார். சரிங்க. நமஸ்காரம். வணக்கம். வணக்கம் சார். வி யோகம் இருக்கா? ம், 23 சார். சொல்லுங்க ஐயா, யாரோடது யோக லலிதா? அக்காவோடது சார். ம், மேரேஜ் எப்போ நடக்கும்? மாசி மாதம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்த மாதம். ஆமாம், இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? ஆமாம் சார், 3 வருஷமாக பார்த்துட்டுருக்கோம். 3 வருஷமாக பார்த்துருக்கீங்க. சரி, 1 மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுவும் வந்து சொந்தத்தில் இல்லை, வெளியிலேருந்து தான் வரும். வரக்கூடிய திசை வந்து மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலேருந்து வரும். கூட பிறந்தவங்க வந்து 4 பேர் இருப்பாங்க. பையன் 2 பொண்ணு 2 உள்ள வீடாக இருக்கும், தாயுள்ள இடமா இருக்கும், தகப்பனாரும் இருப்பாங்க, சொந்த வீடு வாசல் உள்ள குடும்பமாக இருக்கும். ஆ, படிச்சிருப்பாருப்பா. படித்த பையனாக வருவார், ஆனால் சொந்த தொழிலில் இருப்பார். ஆனால் வந்து நல்ல குடும்பமாக இருக்கும், இப்போ பொருளாதாரத்தில் நல்ல குடும்பமாக இருக்கும். ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க சார். வி அருண்குமார். ம், வயசு 20 சார். யார், நீங்களா? ஆமாம் சார். சொல்லுங்கள், என்ன கேட்கணும் உங்களுக்கு? சார், தொழில் எப்படி இருக்குன்னு. பத்துக்குண்டானவன் ராகு பகவான் என்ன சனாதிபதி செவ்வாய், செவ்வாய் 7 போய் நிற்கிறார். இந்த வருஷம் தொழில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இருக்கு, இந்த வருஷத்துலயே ஆரம்பிப்பீங்க. மார்ச் இது கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே கட் ஆகி போச்சு அவருக்கு. இன்னும் 2 கேள்வி கேட்டிருந்துருப்பாரு. வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, எனக்கு கேட்கறது. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுதுங்க? ஜூன் மாதம் ஆனதுக்கு ஜனவரி மாதம் கேள்வியா? சரி சரி சரி. பையன் மதுனா, உங்கள் மருமகனுக்கு என்ன வயசு இருக்கும்? பொண்ணுக்கு 25. இன்னும் 3 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகிடும் அந்த பொண்ணு. சரியா, சந்தோஷமாக இருங்க. எடுத்ததும் பேத்தி, அதுக்கப்புறம் தான் பேரேன். நல்லா பிழைச்சிக்குவாங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி இந்த பொண்ணு அந்த மருமையை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறவர், கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நமஸ்காரம். சொல்லுங்க. கேள்வி கேட்கல. நிரந்தரமான வேலை கிடைக்கும் சொல்லலையே நீங்க? நீங்க முதல்ல வந்து எந்த கேள்வி கேட்டாலும் முழுசா கேளுங்க, அப்பதானே எனக்கு முழுசா, அதாவது நீங்க கேட்கிற கேள்வியில இருந்தா நான் பதிலே எடுத்தாகணும். நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து நான் பதில் சொல்லணும்னா அவனுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு, அப்படி வேணால் சொல்லலாம். நிரந்தரமான வேலை அமையிறதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுக்கிடையில் அமையிற வேலை வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும், 1 வருஷம் கழித்து கிடைக்கிற வேலை நல்ல வேலையாக அமையும். சரியா? நமஸ்காரம்மா. நேயர்களே, காலச்சுருக்கத்தின் காரணமாக கிட்டத்தட்ட நம்மளும் இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ மீண்டும் வந்து இதே பிரசன்ன ஜோதிடம்ங்கிற இந்த நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமது ஜெயம் டிவியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமது நேயர்கள் வந்து ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். திறனா தீ
சில்க்ஸ் ஒவ்வொரு திருமண நிகழ்விற்கும் பிரத்யேகமான விவாகப்பட்டு பஞ்ச பூதங்களுமான நடராஜனே, உனக்கு இசை என்பர்களின் ஓர் இனிய சமர்ப்பணம். ராமாயணம் நிகழ்ச்சியை வழங்குவோர் லஸ்மிலாஸ் பேங்க், கல்யாணி.